தொலைக்காட்சி நேர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் கற்பது தமிழ் என்ற நிகழ்ச்சியில் குரலின் குரல் என்ற பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன் பொதுவா சொல்லுவாங்க காலம் பொன் போன்றது அப்படின்னு ஆனால் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் காலம் உயிர் போன்றது ஏன்னா பொண்ணு கூட விலை கொடுத்து வாங்கலாம் ஆனா உயிரை ஒரு வாட்டி போனா திரும்ப வரவே வராது இப்படிதான் காலத்தை பத்தி நம்ம வள்ளுவர் பெருந்தகை நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது திருக்குறளில் அழகாக சொல்கிறாரு காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அதாவது ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அதற்கான உரிய காலம் வரும் வரைக்கும் காத்துட்ருக்கணும் இடையில் தோல்வி வரும் வெற்றி வரும் எல்லாத்தையும் தகர்த்தெரிஞ்சிட்டு நம்மளோட இலக்கை அடையிற வரைக்கும் பொறுமையாக காத்திட்டிருக்கணும் இதுதான் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் இந்த குரலுக்கு அழகான ஒரு உதாரணம் சொல்லலாம் நம்ம மகாபாரதத்தில் பாஞ்சாலிக்கு சுயம்வரம் நடக்குது அந்த சுயம்வரத்தில் போட்டி என்ன மேலே இருக்கிற சக்கரத்தில் இருக்கிற மீனை கீழே இருக்கிற தண்ணியை பார்த்துக்கிட்டு குறி வச்சு தாக்கணும் இதுதான் அந்த போட்டிக்கான விதிமுறை எல்லா நாட்டு மன்னர்களும் வராங்க வந்து அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க யாராலையுமே வெற்றி பெற முடியல காரணம் என்னன்னா அவங்க யாருக்கிட்டேயும் இலக்கை சரியாக தீர்மானிக்கக்கூடிய பொறுமை கிடையாது நம்ம அர்ஜுனன் வராரு இலக்கை தீர்மானிக்கிறாரு குறி வைக்கிறாரு அந்த மீனின் கண்ணுக்கு குறி வச்சு காத்துட்டு இருக்காரு சரியான காலம் வருது அந்த காலத்தில் வில்லு எடுக்கிறாரு அம்பவை போட்டு அடிக்கிறாரு உடையுது பாஞ்சாலிய கரம் பிடிக்கிறாரு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு வருகின்ற இலக்குக்கு சரியான ஒரு காலம் வரும் வரைக்கும் காத்துட்டு நம்ம இலக்கை சரியா தீர்மானிக்கணும் அந்த இலக்கிற்கு தேவையான காலம் வரும் வரைக்கும் காத்துட்ருக்கணும் இடையில் இடையில தோல்வி வந்தாலும் நம்ம என்றைக்குமே கலங்கக்கூடாது அந்த தோல்வியெல்லாம் தக தெரிஞ்சுட்டு வெற்றியை நோக்கி பயணிச்சிட்டே இருக்கணும் இப்படிதான் தங்கம் என்ற நாட்டை தரணி என்ற ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிட்டு வந்தான் அவனுக்கும் அவன் எதிரி நாட்டு மன்னனுக்கும் போர் நடக்குது போர்ல தன்னுடைய மண்ணு மக்கள் நாடு எல்லாத்தையும் இழந்துடுறான் தோத்து போய் காட்டுக்கு ஓடி போயிடுறான் அங்க போயிட்டு அவனுடைய அவமானம் தாங்க முடியாம மலை உச்சிக்கு போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிடுறான் மலை உச்சியில் நிற்கும்பொழுது அவனுடைய விசுவாசமான விசுவாசி என்ற அமைச்சர் ஓடி வந்து மன்னனுடைய தற்கொலையை தடுத்து நிறுத்துறான் தடுத்து நிறுத்துறதோடு மட்டும் இல்லாம அவர் கையில ஒரு அழகான ஓலையை கொடுக்குறான் என்ன இந்த ஓலை அப்படின்னு தரணி மன்னன் கேட்கும்போது விசுவாசி அமைச்சர் சொன்னார் இது நான் இளமை காலத்துல ஒரு முனிவருக்கு பணிவிடை செஞ்சேன் அந்த முனிவர் என்னுடைய பணிவிடையில மெச்சி எனக்கு ஒரு ஓலை கொடுத்தார் இந்த ஓலையை உனக்கு இந்த உலகத்தில் வாழவே விருப்பமில்லை என்று நினைக்கும் பொழுது இந்த ஓலைய பார் என்று சொன்னார் இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு சூழல் வந்ததே இல்லை இப்போ இந்த சமயத்தில் இந்த ஓலை உங்களுக்கு தான் பயன்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அந்த ஓலையை பிரித்து பார்த்த உடனே தரணி மன்னனுக்கு ஒரே சந்தோஷம் என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறம் அதை படிக்கிறான் படிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய மனப்பூரிப்பு இருக்கே அது சொல்கிறதுக்கு சொல்ல முடியாத ஒரு மனப்பூரிப்பு அந்த ஓலையில் இருந்த வாசகம் அவனை வழிபடுத்தியது உற்சாகப்படுத்தியது உடனே அவனுடைய நாட்டு மக்கள் அனைவருக்கும் போர்பயிற்சியை கற்றுக் கொடுக்குறான் பெண்கள்லேருந்து குழந்தைகள்ல இருந்து அனைவருக்கும் போர் பயிற்சியை கற்றுக் கொடுத்து முறைப்படி போர் அறிவிச்சு மறுபடியும் அவனை எதிரி நாட்டுக்கு படையெடுத்து போகிறான் மறுபடியும் போர் நடக்குது அந்த போரில் தரணி மன்னன் பகை நாட்டையும் வென்று தன்னாட்டையும் வென்று வாகை சூடுறான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படி என்ன அந்த வாசகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்னும் கிடையாது அது நம்ம வள்ளுவர் பெருந்தகை எழுதிய நானூத்தி எண்பத்தி ஐந்தாவது திருக்குறள் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அவனுக்கு உரிய காலம் வரும் வரை காத்திருந்தா கட்டாயம் இந்த உலகத்தை வெற்றி கொள்ள முடியும் அப்படிதான் நம்மளோட இலக்கை அடைவதற்கு நாமும் காத்திருக்க வேண்டும் நம் காலம் கனியும் வரை